Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்களில் 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அதுதான் லைலத்துல் கத்ர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கடைசி பகுதியில் வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்களில், அதாவது பிற 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களிலே லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றுடன் 2 ஒற்றைப்படை சென்று விட்டது, பிற 21 சென்று விட்டது, பிற 23 சென்று விட்டது. இனி பிற 25, 27, 29 இந்த 3 நாட்கள்தான் ஒற்றைப்படை நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்களையும் நாம் வீணாக்கி விடாமல் இந்த 3 நாட்களோடு இரட்டைப்படை நாட்களிலும் சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்தில் பிற 27 தான் லைலத்துல் கத்ர் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 என்று குறிப்பிடவில்லை, இந்த 5 நாட்களில் ஒரு நாளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். 21 சென்றிருக்கலாம், அல்லாஹு அலம், அல்லாஹ்விற்குத்தான் தெரியும். 23 கூட சென்றிருக்கலாம், அல்லாஹ்விற்கே வெளிச்சம். அல்லது 25 இருக்கலாம், அல்லது 27 கூட இருக்கலாம். பள்ளிவாசல்லாம் காலியான பின்னால் பிற 27, 29 அந்த 29 கூட லைலத்துல் கத்ர் இருக்கலாம். அதனால் மீதம் இருக்கின்ற நாட்களிலாவது இரவு சீக்கிரமாக நாம் தூங்கி எழுந்து அமல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் 27 என்று நாம் பெரும்பாலும் முடிவு செய்த காரணத்தினால், 27 அன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு மஹல்லாக்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தடை செய்திருக்கின்ற வீண் விரயமான காரியங்கள் அதிகமாக நடைபெறுவதை நம்மால் காண முடியும். என்ன செய்வார்கள், ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு அடிக்கு ஒரு அடி மின் விளக்குகளை எரிய விடுவார்கள், சீரியல் விளக்குகளை, பொடி பொடி விளக்குகளை எல்லாம் எரிய விடுவார்கள். பள்ளிவாசல்களிலும் சீரியல் விளக்குகள், பெரிய பெரிய விளக்குகள், தோரணங்கள் இதுவெல்லாம் கெட்டி என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசலை அலங்கரிப்பார்கள். ஒற்றைப்படை நாட்களை வணக்கத்தை கொண்டுதான் நாம் அலங்கரிக்க வேண்டும், மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நம் உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டவில்லை. ஆனால் மஹல்லாவில் ஒரு சில இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இது போன்ற காரியங்களை ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறார்கள். 27 தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லிக்கொண்டு எண்ணிக்கொண்டு அந்த அது ஒரு புனிதமான இரவாகவே இருக்கட்டும், 27 அன்றைக்கு தான் லைலத்துல் கத்ரவாக இருந்தால் அன்றைக்கு வானவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வருவார்கள். இங்கே பார்த்தா ஊர் முழுக்க இஸ்ராஃபாக இருக்கும், வீண்விரயமாக இருக்கும். வீண்விரயத்தை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையாக சாடுகிறார்கள். நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டும். மஹல்லா இமாம்கள் ஜும்மா மேடையில் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட, ஆலிம்சா உங்கள் வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருங்க, நாங்கள் மஹல்லா முழுக்க லைட்டு போடத்தான் செய்வோம் என்று ஆலிமுடைய வாயை அடைக்க செய்துவிட்டு
இவர்களாக இந்த இஸ்ராஃபான வீண்விரயமான இந்த காரியங்களை செய்து வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதுபோன்று பெருநாள் பிறை ஷவ்வால் பிறை தென்பட்டு விட்டால், நாளைக்கு பெருநாள் என்று வைத்துக்கொள்வோம், இன்று இரவு மறுபடியும் அந்த விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும். கூடவே பாடல்களை ஒலிக்க விடுவார்கள். பாடல்கள் ஆங்காங்கே அந்த ஸ்பீக்கர்களை வைத்து தொழுகை நடைபெறும். அதை அவர்கள் கவனிப்பதில்லை. பெருநாபுரம் பார்த்தாச்சா, இந்த ஒரு மாதம் அவங்க செஞ்ச அமல்களை எல்லாம் பாழாக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு மாத காலம் அடக்கி ஒடுக்கி இபாதத்துகள் செய்து, பாவ மன்னிப்புகள் தேடி, குர்ஆன் ஓதி, சதக்காக்கள் செய்து, அவர்கள் எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்தார்களோ அந்த நன்மைகளை எல்லாம் ஒரே இரவில் பாழாக்கி விடுவார்கள். பெருநாள் இரவு நான் பார்த்தேன் அப்படின்டா, அங்கே அந்த ஷவ்வால் பிறை பார்த்து விட்டார்கள் என்று பள்ளிவாசல்களை அறிவிப்பு செய்த மறு வினாடி நாரோனிஃபாவுடைய பாட்டு, முதல்ல இறைவனிடம் கையேந்துங்கள் அது படிக்கும், அடுத்த பாட்டு அல்லாவை நாம் தொழுதால் அந்த பாட்டு படிக்கும், அப்புறமா பார்த்தா திரைப்பட பாடல்கள் குத்துப்பாடல்கள் ஒலிக்க விடுவார்கள். பாடல்கள் ஒலிக்க ஒலிப்பது மாத்திரமல்ல, அந்த பாடல்களுக்கு தோதுவாக சிறுவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் ஆடுவார்கள். வயதுக்கு வந்த குமரி பெண்கள் கூட சில ஊர்களில் சில மகல்லாக்களில் அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு ஒலிக்கப்படுகின்ற பாடல்களுக்கு தோதுவாக அவர்கள் ஆடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இதுதான் பெருநாளை வரவேற்பிக்கின்ற ஒரு முறையா? மார்க்கம் இதைத்தான் சொல்லி காட்டியதா? இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். பெருநாள் இரவு ஒரு முக்கியமான இரவு. ஒரு மாத காலம் நாம் செய்த வணக்க வழிபாடுகளுக்கும் நாம் செய்த தர்மங்களுக்கும் நாம் ஓதிய அந்த திருக்குறானுக்கும் அல்லாஹு கூலியை தரக்கூடிய இரவு. அந்த இரவு முக்கியமான ஒரு இரவு. அந்த இரவு தூங்கி எழுந்து அமல் செய்வதற்கு தகுதியான ஒரு இரவு. ஆனால் அந்த இரவு பார்த்தா அப்படின்டா, எங்கு பார்த்தாலும் பாடல்கள் தான் ஒலிக்கும். ஆடிக்கொண்டே இருப்பார்கள், பாடிக்கொண்டே இருப்பார்கள். தயவு செய்து இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுவது கூடாது. மார்க்க அறிஞர்கள் மஹல்லா இமாம்கள் நல்லதை சொல்கிறார்கள், அதை ஏற்பதற்கு நாம் ஏன் முன்வருவதில்லை? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவான், வலா துஸ்ரிஃபூ, நீங்கள் வீண்வரையம் செய்யாதீர்கள். இன்னகு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு நேசிக்க மாட்டான். திருக்குறானில் 6வது அத்தியாயம் 141வது வசனம். லட்சக்கணக்கான ரூபாய் வசூல் செய்வார்கள். வசூல் செய்து 2 இரவுகள், 27ஆம் கிழமை இரவு, பெருநாள் இரவு, பெருநாளைக்கு மறுநாள் இரவு, என்ன செய்வாங்கன்னா இந்த லட்சக்கணக்கான ரூபாயை கரியாக்கிடுவாங்க, நாசமாக்கிடுவாங்க. அந்த மகல்லால் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க. பெருநாள் அன்றைக்கு கூட நல்ல ஆடை அணிவதற்கு தகுதி இல்லாதவர்கள், நல்ல உணவை சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், எத்தனை ஏழைகள் இருப்பார்கள். இருட்டான இடங்களில் மின்விளக்கை போடலாம், தவறு இல்லை, நாம் தடுக்கவில்லை. வெளிச்சமான இடத்தில் கூட நம்மள்ட்ட பணம் இருக்குது, வசூல் பண்ணியிருக்கிறோம், இங்கே ஒரு விளக்கு போடு. வெளிச்சம் இருக்கின்ற இடத்துல மற்றொரு விளக்கு. போதாத குறைக்கு இடையில் வந்து சீரியல் லைட்டுகள் வேறு. பள்ளிவாசலில் பார்த்தா இந்த மணரால சீரியல் லைட்டு, சுவர்களில் சீரியல் லைட்டு, எல்லா பக்கங்களும் சீரியல்களாக சீரியல் விளக்குகளாக காட்சி தரும். நாம் என்ன சொல்லுகின்றோம்? இந்த ரூபாயை வசூல் பண்ணுறாங்கள இளைஞர்கள், ஏழைகளை சந்தித்து ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க, 2000 ரூபா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். அது நமக்கு கபூருக்கு வெளிச்சமாக இருக்காதா? நம்முடைய மறுமை நாள் ஆகரத்தில் வெளிச்சமாக காட்சி தராதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கா செய்வதாகிறது மறுமை நாள் ஆகரத்தில் 100ஆக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹு தடை செய்த அந்த இஸ்ராஃபை நாம் நல்ல நாட்களிலே செய்ய வேண்டுமா? எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ லா துஸ்ரிஃபு இன்னகு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன்,
வீண்வரையம் செய்யாதீர்கள். வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னொரு ஆயத்தை பாருங்க, 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆயிராஃப் அல்ல 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், குழு வஷரபு நல்லா சாப்பிடுங்க, வேணாங்களே வயிறார சாப்பிடுங்க, ஹலாலை வயிறார குடியுங்கள் உறிஞ்சிங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் வலாத்து சரீஃபும் வீண்வரையும் செய்யாதீர்கள். இன்னகு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை பிரியப்பட மாட்டான். இன்னொரு ஆயத்தை பாருங்கள், வ அஹ்லக்கு நல் முஸ்ரிஃபீன், ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும், வீண்வரையும் செய்யக்கூடிய கூட்டத்தாரை நாம் அழித்து நாசமாக்கி விட்டோம். தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை போட்டேன்னா தேவையான நேரத்தில் பணம் இல்லாமல் போய்விடும், அழிந்து நாசமாக போயிடும். பல சமுதாயங்களை அல்லாஹ் வீண்வரையும் செய்த சமுதாயங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்திருக்கின்றான். இதோ சொல்கின்றானே 21வது அத்தியாயம் சூரத்துல் அன்பியா அல்ல 9வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அகிலக்குனா அல் முஸ்ரிஃபீன், வீண்வரையும் செய்தவர்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வ அன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன்னார், இந்த ஆயத்தையும் பார்க்கணும். வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆயத்துக்களெல்லாம் தயவு செய்து பார்க்க வேண்டும். வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் ஹும் அஸ்ஹாபுன்னாரி, அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹு சொல்லுகின்றார். என்ட பணம் இருக்குது, நான் சம்பாதிச்சது, நான் என்ன வேணாலும் செய்வேன், நினைக்கவே கூட, தர்மம் செய்வதாக இருந்தாலும் அளந்துதான் கொடுக்க வேண்டும். ஜக்காத்தில் 2% தான், 10% கொடுக்கலாமா? நன்மையான காரியத்தில் கூட இஸ்ராப் செய்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதி தரவில்லை. கண் நிறைய தூக்கம் இருக்குது, நான் 50 ரக்காத்து தொழுவ போகிறேன், தொழுகலாமா? தொழுவது கூடாது. தூக்கம் வந்தால் தூங்கிவிட வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு தான் தொழுகணும். ஃபர்ல் அல்லாத மற்ற தொழுகைகளில் தூக்கம் வந்துருச்சுன்னா தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. அது இபாதத்துகளிலே இஸ்ராஃப், வணக்க வழிபாடுகளிலே அது வீண்விரயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தடுத்திருக்கிறார்கள். 100வது ஆயத்தை பாருங்கள், மின் ஃபிர்அவுல் இன்னஹு கான ஆலிகன் மினல் முஸ்ரிஃபீன், அவன் வீண்விரயம் செய்யக்கூடியவனாகவும் பெருமை அடிக்கக்கூடியவனாகவும் இருந்தான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு வெற்றியை வழங்கிவிட்டு, ஃபிர்அவுனிடமிருந்து வெற்றியை வழங்கிவிட்டு, ஃபிர்அவுனுக்கும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாருக்கும் ஏன் இவர்கள் பெருமை அடைத்தார்கள், ஒன்று. ரெண்டாவது, வீண்வரையும் செய்தார்கள். எனவேதான் ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் நைல் நதியிலே நாம் மூழ்கி அடித்து நாசமாக்கிவிட்டோம், அழித்து விட்டோம் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். 100வது ஆயத்தை பாருங்கள், 17வது அத்தியாயம் 27வது வசனம், இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் கூட்டாளிகள், ஷைத்தானின் கூட்டாளிகள். வக்கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டான். இறைவனுக்கு மாறு செய்தவன் சொர்க்கம் செல்ல முடியாது, நரகம்தான் செல்ல வேண்டும். அப்போ ஷைத்தான் எங்கு செல்வானோ அங்குதான் அவருடைய கூட்டாளிகள், அதாவது வீண்வரையும் செய்யக்கூடியவர்களும் செல்வார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அதனால் அருமையானவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு ஒரு குறிப்பிட்ட நாள் என்று அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லவில்லை. ஒன்று சென்றிருக்கலாம், அல்லது பின்னால் வரக்கூடிய நாட்களில் அது இருக்கலாம். இந்த லைலத்துல் கத்ர் இரவில் வந்து பள்ளிவாசல்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளை கொண்டு தான் நாம் அரவணைக்க வேண்டும், விளக்குகளை கொண்டு அல்ல. சில பள்ளிவாசலில் பார்த்தா அப்படின்னா சுவரே தெரியாத அளவுக்கு பூக்களால் ஜோடித்திருப்பார்கள். மறுநாள் அந்த பூக்கள் ஃபுல்லாக குப்பை கொடைக்குத்தான் போகும். அதை ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிடுவாங்களே, வயிறார சாப்பிடுவாங்களே, தங்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு அதை வைத்துக்கொள்வார்களே,
அதை நாம் சிந்திக்க வேண்டாமா? மார்க்க அறிஞர்கள் ஜும்மா மேடையில் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய இமாம்களும் சொல்லுகிறார்களா, இந்த மாதிரி லைட்டை கட்டுங்க, சீரியல் போடுங்க, பாட்டு போடுங்க, ஆடுங்க, எந்த இமாம்களாவது சொல்கிறார்களா? இமாம்களுடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும், ஆலிம்களின் பேச்சை நாம் கேட்க வேண்டும். ஏன்னா இவங்க இவர்கள் தான் இப்பொழுது எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய இமாம்களும் ஆலிம்களும் அந்த மஹல்லாவாசிகளை எச்சரிக்கை செய்வார்கள், தவறு செய்யாதீர்கள், நன்மையை செய்யுங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். எச்சரிக்கையை மீறி நாம் அந்த தவறை செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மறுமை நாள் ஆகிறத்தில் சுவர்க்கம் என்பது காணல் நீராக மாறிவிடும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முல்கில் என்ன செய்வானா, நரகவாதிகள் நரகத்துக்கு வந்த உடனே நரகத்தின் காவலர்கள் கேட்பார்கள், எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா என்று கேட்பார்கள். அதுக்கு நரகவாதிகள் என்ன சொல்லுவாங்க, காலோ வந்தார் அவர் சொல்வார்கள், வந்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள், நாங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. ஜும்மாக்கல்ல ஆலிம்கள் எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணுறாங்க, குரானில் ஹதீஸில் வரக்கூடிய அந்த ஆயத்துகள் செய்திகளை வைத்து கொண்டு தவறு செய்யாதீர்கள், மாறு செய்யாதீர்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், எவ்வளவோ உபதேசம் பண்ணுகிறார்கள், செவிமடுப்பதே கிடையாது, அல்லது காதில் வாங்கினாலும் மறுகாது வழியாக அதை வெளியே விட்டு விடுவார்கள், சிந்திக்க மாட்டார்கள், செயல்படுத்த மாட்டார்கள். நரகவாதிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் நபிமார்கள் சொன்ன செய்திகளை கேட்டிருந்தால் அல்லது அதை விளங்கியிருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகத்திற்கு வந்திருக்கவே மாட்டோம், நரகத்திற்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். நபிமார்கள் வந்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள், நேர்வழியின் பக்கம் எங்களை அழைத்தார்கள், தவறை தவறை கண்டித்தார்கள், நாங்கள் கேட்கலையே. லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் கேட்டு அவ் நஅகிலு, நாங்கள் விளங்கி அமல் செய்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகவாதிகளாக ஆகியிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, தயவு செய்து அந்த இரவுகளை வணக்கத்தை கொண்டு நாம் அலங்கரிப்போம், விளக்குகளை கொண்டு அல்ல, வீண்வரையங்களை கொண்டு அல்ல, வணக்கங்களை கொண்டு நாம் அலங்கரித்து இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக, இந்த சமுதாயம் பல சோதனைகளால் சூழப்பட்டிருக்கிறது, நம்மை சுற்றிலும் சோதனைகள், தப்பிக்க வழியே இல்லையோ என்று நாம் அஞ்சுகின்ற அளவிற்கு பல வகையான சோதனைகளுக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சோதனைகளெல்லாம் விலகி செல்வதற்கு இபாதத்துகளை கொண்டு பள்ளிவாசலை நாம் அலங்கரித்து இபாதத்துகளுக்கு பின்னாலே யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடு, நாங்கள் இழந்த இழப்புகளை எல்லாம் திரும்ப எங்களுக்குத்தான் என்று நாம் அல்லாவிடத்தில் துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவாக்களை அல்லாஹு கபூல் செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜலஷான ஹூத்தாலா வீண் வரையங்களை விட்டும் நம் சமுதாயத்தை பாதுகாத்து அருள்புரிவானாக. ஆலிம்களுடைய பேச்சை கேட்டு நல்ல வழியில் செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாழ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.